நமச்சிவாயா. நாம் இப்பொழுது இந்த இஞ்சிமேடு பெரியமலை சிவனாலயத்தில் கொஞ்சம் பின்னால் கீழே போனோம்னா வழித்துறை விநாயகர் இருப்பார், அந்த பக்கம் எட்டியம்மா இருப்பாங்க. இதுக்கு மத்தியத்தில் தான் ரெண்டு அரச மரம் இருக்கும், மிக விண்ணோக்கி உயர்ந்து இருக்கிற மரம். இதுதான் போதி மரம்னு சொல்லுவாங்க, இதில் தான் புத்தனுக்கு ஞான தேவந்தன்னு சொல்லுவாங்க. நாமளும் வந்து இந்த மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணால் நம்மள நல்லவர்கள் கிடைக்கும், ஞானத்தை அடைவோம். அப்படி அந்த அங்கேருந்து தொடங்கி தான் இந்த கிரிவல பாதை அமைந்திருக்குது. இப்போ இந்த கிரிவல பாதையில் தான் நான் நின்று பேசிகிட்ருக்கேன். இந்த பாதையை தான் இது அப்படியே ஒரு மலையை சுற்றி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இதை நாங்கள் சொல்லுவோம் விளையாட்டுக்காக கூட, நினச்சாலும் உண்மைதான். விநாயகர் வழிபட்ட திருக்கோயில்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் அம்மையப்பரே தெய்வம்னு சொல்லி அம்மையப்பரை ஒரு சுற்றி சுற்றிட்டு ஞான பழத்தை வாங்கினார். அப்படி இந்த 10 நிமிஷத்தில் இந்த கோயிலை சுற்றி ஞான பழத்தை வாங்குறவங்க இந்த மலைக்கு வருவாங்க. முருகப்பெருமான் வழிபட்ட திருக்கோயில் தான் திருவண்ணாமலை. அது 14 கிலோமீட்ரு, அது மயிலில் வந்து சுற்றி வந்த மாதிரி முருகர். அதனால் இந்த மலைக்கு வந்து 10 நிமிஷத்தில் இறைவனை வணங்கிட்டு அதே ஞானத்தை அருளை பெற்றுட்டு போகலான்றது தான் நான் சொல்ல வந்தது. இந்த பக்கம் இடதுபுறம் பார்த்திங்கன்னா நாகலிங்க மரமும் கொன்றை மரமும் மிக அழகாக வளர்ந்துருக்குது. இது பார்க்குறது தென்னை மரம், அதுக்கு பின்னால் இருக்கிறது தான் நாகலிங்க மரம், அதுக்கு பின்னால் இருக்கிறது கொன்றை மரம். இப்படி மிக அற்புதமான மரங்கள் இந்த மலையை சுற்றி 7 அரச மரங்களும் 3 ஆலமரங்களும் 7 வில்வ மரங்களும் அதில் ஒன்று மகாலிங்கமும் இருக்குது, இங்கே வன்னி மரமும் இருக்குது. இந்த மரங்கள் அதே போல் 7 ஒட்டவிஞ்சி. ஒட்டவிஞ்சின்னு சொன்னால் பழம் வந்து அதிலேருந்து விழாது, அது தானாக போய் இலையில் ஒட்டிக்குமா, அதான் ஒட்டு அவிஞ்சின்னு பேர் அதுக்கு. அது எங்கே இருக்குதோ அந்த ஊரில் வந்து அந்த கோயில் வந்து உலக பிரசித்தி அடையும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு 7 மரங்கள் இங்கே ஒட்டு அமைஞ்சு இருக்குது. வேப்ப மரங்களுக்கு கணக்கு இல்லை. இந்த மலை மேலே வந்து தாழை தான் தலைவரிச்சுன்னு சொன்னோம், அது எத்தனை யுகங்களாக தான் இருக்குதுன்னு சொன்னோம்னாமோ, கலியுகத்துக்காக மகரிஷி தவம் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். தாழை முனிவர் தாழைப்பன மரமாக உருவெடுத்து இங்கே தவம் இருந்து தான் சொன்ன பொய் சாட்சி சொல்ல வந்ததற்காக பிராயசத்தமாக தவம் இருக்கிறாரு, இது முடிஞ்சன்னா அவர் சொர்க்கத்துக்கு போவார் போதும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த நிலைகளில் தான் நாம் வந்து இந்த காட்சிகளை பார்த்துட்ருக்கோம். இப்படி மரங்கள் மலை மேலேயும் மிக சரளமாக பாறைகளை குடைந்து கொண்டு அற்புதமாக வந்திருக்குது. இன்னொன்று கேட்டால் அதில் பெரிய அதிசயம் என்னென்னா, ஒரு அரசமும் வேம்பும் அம்மன் ஆலயத்துக்கு எதிர்க அப்படியே மலைகளை குடைஞ்சி வந்திருக்கோம். அந்த வேர்கள் எல்லாம் மேலேயே இருக்கும், அதுதான் கண்கொள்ளா காட்சி. அந்த வேர்களை பிடிச்சி பார்த்தோம்னா இரும்பு மாதிரி இருக்கும், ஆனால் அவர் தான் வந்து காற்றுல இருக்கிற இயேசு ஈரப்பசைகளை உறிஞ்சி இந்த மலைக்கு கொடுக்குது, இந்த மரத்துக்கு கொடுக்குது. இப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே மரங்கள் செடிகள் கொடிகள் அழகாக இருக்குது. இயற்கை இருந்து கொஞ்சி விளையாடுகின்ற புனித திருத்தலம். அங்கே பாருங்கள் இந்த மலையை, இங்கே கூட நீங்கள் அரச மரத்தை காட்டுங்க. இந்த அரச மரத்தை பாருங்கள், இங்கே இருக்குது. அங்கே பாருங்கள் அரச மரம் பாருங்கள், நாகலிங்க மரங்க, வில்வ மரம் பாருங்கள், அது மேலே தான் சிவன் கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீரமாக இருக்கும். சிவன் தன்னுடைய இரு பாதங்களையும் அப்படியே பிரித்து வச்சுன்னு கம்பீரமாக செங்கோலேந்தி உட்காந்துருக்கிற மாதிரி இந்த அமைப்பு, அந்த பக்கம் ஒரு இது, இந்த பக்கம் ஒரு இது இருக்குது. இப்படி அற்புதமான இந்த திருக்கோயில் அமைந்திருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, அதாவது இந்த இடம் ஒரு பாலைவன சோலைன்ற மாதிரி இந்த இந்த பகுதியில் 2 ஏரிகளுக்கு மத்தியத்தில் வயல் காட்டுகளுக்கு மத்தியத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இதுவே கண்கொள்ளா காட்சி. இங்கே வந்தாவே நமக்கு ஞானம் தியானம் எல்லாம் வரும். அப்படிப்பட்ட ஒரு இடம், நீங்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட வேண்டுமாய் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சுற்றி தேக்கு மரங்களும் தென்னை மரங்களும் அற்புதமாக காட்சி அளிக்குது. 4 பக்கமும் 4 புத்து இருக்குது இந்த கோயிலுக்கு 4 பக்கத்துலேயும். அந்த நம்ம நாகதேவதை வந்து அங்கே தான் போய் அடைக்கலம் எடுத்துக்கோம். அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிரசித்தி ஆகிட்டு வருது. மக்கள் வந்து நம்ம மக்கள் வந்து நாகதேவதைக்கு வந்து பால் வைக்கிறது பழம் வைக்கிறது எல்லாத்தையுமே உண்டு. அது சாப்பிடுதா இல்லையான்றது வேற நம்பிக்கை. அந்த சாமிக்கு வச்சு வழிபட்டோம்னா புத்தில் பால் ஊற்றினோம்னா நம்ம பாவங்கள் நீங்கும்,
குறைகள் போவோம், தோஷங்கள் நீங்கும், பித்ருகள் தோஷம் நீங்கும், அதனால் இப்போ குடும்பத்தில் கல்யாணம் ஆகும், படிப்பு நல்லா வரும், எடுத்த காரியங்கள் கைகூடும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக மக்களுக்கு வந்திருக்கிற காரணத்தினால இது வந்து மிக சிறப்பான ஒரு செயலாக மக்கள் கருதி வழிபட்டு வந்து வராங்க. இது கிராமப்புறத்துங்களில் வந்து அந்த காலத்தில் இந்த மிகப்பெரிய கோயில்கள்லாம் இருந்த காலங்களில் அந்த காலத்தில் வந்து ஊருக்கு மத்தியத்தில் ஒரு வேப்ப மரத்தை நட்டு ஒரு அரச மரத்தை நட்டு ஒரு கல் எடுத்து சாமியை கும்பிட்டாங்க. அந்த வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட நிலைகள் இருந்து நம்ம கொஞ்சம் மாறினாலும் அழியாக நம்முடைய பழமையை ஒவ்வொரு வித கிராமத்திலையும் பார்க்கலாம். அதுக்கு வந்து பம்பை உடுக்க வச்சு ஆடி மாதத்தில் ஆடி அலங்கார மண்டபத்தையும் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்டடம் தெரியும், அதுதான் தியான மண்டபம். வந்த பக்தர்களை வந்து அந்த தியான மண்டபத்துக்கு இது தியான மண்டபத்துக்கு போகின்ற பாதை. இப்படியாக இதான் இங்கே முன்னே இருக்கிறது தான் வந்து பவர் ஹவுஸ் சென்டர். இது இது பக்கத்தில் இப்படிலாம் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வாங்க, வழிபடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா.